வணக்கம் பாரி. வணக்கம். ஃபேமிலி மேன் 2 என்ற திரைத்தொடர் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. அதில் விடுதலை புலிகள் மற்றும் தமிழர்களை தவறாக சித்தரித்துள்ளதாக கூறப்படுகிறதே, அது பற்றிய உங்கள் பார்வை என்ன? முதல்ல இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகம் இல்லை வந்து ஒரு திரைக்கலை அப்படிங்கிறது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக மட்டும் எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த சினிமா படம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மனித மூளையில் வந்து ஒரு கருத்தை வந்து ரொம்ப எளிய முறையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவி. அது ஏன் வந்துன்னா, அது அறிவியல் ரீதியாகவே இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு படத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட், நமது கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு திரைப்படம், அதில் வரக்கூடியவர்களெல்லாம் நடிகர்கள், அதில் இருப்பவர்களெல்லாம் ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சுய புத்தி, இந்த கான்சியஸ் மைண்டு ஒரு அடிப்படை அறிவு வந்து அதை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். ஆனால் சப்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனது, இதையெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையற்றது. ஆள் மனதுங்கிறது வேற, நம்மளுடைய கான்சியஸ் மைண்டுங்கிறது வேற. இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் இந்த திரைப்படத்தால் பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாவது. இன்றைக்கி நம்ம சினிமாவில் பார்க்கும் பொழுது சில பேர் வந்து அந்த ஆங்கிலத்தில் வார்த்தைகளை கலந்து கலந்து பேசக்கூடிய விஷயம் இருக்கும். அப்படி அதை பார்க்க பார்க்க நமக்குமே அந்த ஆங்கில வார்த்தைகள் அந்த இடங்களில் பதிவு செய்யப்பட்டு விடும். அதே போல் வந்து ஒரு தூய தமிழில் ஒரு ஆங்கர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த தூய தமிழ் நடை வந்து நம்மளோட ஒட்டிக்கொள்ளும். இப்போ நம்மளுடைய நபர்கள் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியாவில் போய் நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படின்னா, அவர்களுடைய பேச்சு வழக்கோடு நம்ம பேச்சு வழக்கு அதிகமாக கலக்க ஆரம்பிக்கும். அவர்களோட ஸ்லாங்லெலாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். அதே போல் இப்போ திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா, அவங்க ஒரு மக்கள் ஸ்லாங் இருக்கும். அங்கே போகும்போது அந்த மக்களோட ஸ்லாங்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம கிட்ட ஒட்டிக்கும். இதை வந்து நம்ம இந்த ஸ்லாங்கில் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. மாறாக அவர்களோடு பேச பேச இந்த வெறும் வந்து ஒலி மூலியமாகவே நீங்கள் வந்து இதை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். அப்போ இந்த காட்சி ஊடகமும் இந்த செவி ஊடகமும் வந்து வெறும் அறிவை மட்டும் இது வந்து வளர்க்குதா, இல்லை வந்து அறிவுக்கு எட்டிய ஒரு பார்வையானா அது கிடையாது. மாறாக அது சப்கான்சியஸையும் தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சப்கான்சியஸ் மூளையில் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால், அதை சினிமா மூலமாகவும் பாடல் மூலமாகவும் இசை மூலமாகவும் இல்லை இந்த மாதிரியான ஊடக விஷயமாகவும் தான் வந்து ஆளுமர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இது என்ன தான் வரலாறு பேசினாலும், என்ன தான் வந்து ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து டிபேட் பண்ணாலும், அந்த சப்கான்சியஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மாற்றுவது என்பது ரொம்ப கடினம். சப்கான்சியஸில் ஒரு விஷயத்தை புகுத்துவது வந்து ரொம்ப சுலபம், அதை மாற்றுவது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா அது ஒரு சிந்தனை ஓட்டத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சப்கான்சியஸ் மைண்டு. அப்போ இது ஏன் இந்த சப்கான்சியஸ் மைண்டு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிவு சார்ந்து நாம் ஒன்று கற்றுக்கொள்வது வந்து பரிணாமம் இல்லை, அது வந்து நம்மளுடைய பரிணாமத்தில் வந்த ஒரு வரம்னாலும், இந்த சப்கான்சியஸ் தான் நமக்கு பரிணாமத்தில் கிடைத்த ஒரு விஷயம். நம்மளை அறியாமலேயே தொடர்ந்து நம்ம வந்து வெளியில் இருக்க பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுதல், நம்ம மூளை வந்து நம்ம தாண்டியும் அது கற்றுக்கொண்டே இருக்கும். அப்போ இதுதான் வந்து அந்த அறிவு. இது வந்து ஒரு புரிதலுக்கு முன்பு இருந்த காலகட்டத்திலிருந்து இந்த சப்கான்சியஸுங்கிறது வந்து வர தொடங்கிவிட்டது மனித இனத்திற்கு. அப்போ இதை வந்து ஆளுமர்களும் ரொம்பவே சரிவர எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தும். அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு இனத்வேஷத்தை தூண்டக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்க வேண்டுமாக இருக்கட்டும், அவர்கள் தொடர்ந்து இந்த ஊடகத்தையும் காட்சி ஊடகத்தையும் பயன்படுத்துவார்கள். அப்போ அதனால தான் தொடர்ந்து இந்த காட்சி ஊடகங்களில் தமிழர்கள் ஒரு காட்டு மிராண்டிகளாக, தமிழர்கள் ஒரு தீவிரவாதிகளாக, தமிழர்கள் எதை பேசினாலும் அவர்கள் ஏதோ வந்து பொய் பேசுபவர்களாக தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த காட்சி ஊடகத்தில் பதிவாகிட்டே இருக்கும். கெட்ட வில்லன் கேரக்டருக்கெலாம் தமிழ் பேர் இருக்கும். அப்போ அந்த தமிழ் பேர் இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டரை வந்து நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த கடந்த 60 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் பெயர்கள்லாம், வில்லன்களுடைய பெயர்களெல்லாம் எடுத்து பாருங்களேன், பெரும்பான்மையான வில்லன்களுடைய பெயர்கள்லாம் வந்து தூய தமிழ் பெயர்களாக இருக்கும். இந்த ஹீரோக்களோட பேர்லாம் பாருங்களேன், அதெல்லாம் வந்து இந்த சமஸ்கிருதம் கலந்த பெயர்களாக இருக்கும். நீங்கள் வந்து பெரும்பான்மை, அவருடனே எல்லா படத்துலையும் எப்படி இருக்கா அப்படின்னு கிடையாது, பெரும்பான்மையான படங்களில். அப்போ அந்த மாதிரியான படங்களுடைய தயாரிப்பாளர்கள்லாம் பாருங்களேன், அவர்களாம் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், அவங்களாம் தமிழர் அல்லாதவர்களாக இருப்பாங்க பெரும்பான்மையாக. ஸோ இந்த தமிழர் அல்லாதவர்கள் அவர்களுடைய கதாபாத்திரங்களை வைப்பதுலேருந்து எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வன்மத்தோடு தான் அவங்க அதை வைக்கிறாங்க. ஒரு வில்லன் கேரக்டர்னா உடனே அது தமிழர்களுடைய வரலாற்று கதாபாத்திரங்களோட அதை வந்து சேர்த்து வைப்பது. ஒரு கெட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்யராஜ் நடித்த ஒரு படம், அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு பேரில் அவர் அறியப்படுவார்.
ஆனால் அதில் வந்து அவர் எம்எல்ஏவோ வருவார், ராஜராஜ சோழன். ஆனால் அது வந்து ஒரு கெட்ட கேரக்டர், அது ஒரு ஒரு நமக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. ஆனால் அந்த கேரக்டர் ராஜராஜ சோழன் கொண்டு வந்து பேர் வைப்பாங்க. ஸோ இதை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தவர்களுக்கு அந்த ராஜராஜ சோழனுங்கிறதோட ஒரு தீய விஷயம் இல்லை ஒரு கெட்ட விஷயம் வந்து அசோசியேட் ஆயிரும். ஒரு நம்மளோட மூளைக்கு நம்மளே அறியாலுமே அந்த கனெக்ஷனை போட்டு வச்சுருக்கோம், நமக்கே தெரியாது. ஆனால் மூளைக்குள்ளே அந்த மாதிரி சப்கான்ஷியஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், அப்போ ராஜராஜ சோழன் ஏதோ கெட்டவர் போல அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம். அது உங்கள் சிந்தனை ஓட்டம் கிடையாது, உங்களுக்கு வரலாறும் தெரியாது, உங்களுக்கு அந்த புரிதலும் இருக்காது. இருந்தாலும் அந்த மன ஓட்டத்தில் நீங்கள் அந்த இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போ இதை தொடர்ந்து இவர்கள் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு நடைமுறையாக தான் இப்போ இந்த ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம இந்த ஃபேமிலி மேன் ஒன்றையும் நம்ம பார்க்கல, ஃபேமிலி மேன் டூவையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனாலும் இது நம்ம எதிர்த்து பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபேமிலி மேனுங்கிற அந்த ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தியில் வரக்கூடிய ஒரு நாடகம் போல், அது நாடகம்ன்ற சொல்லுவாங்க, சீசன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பெரிய எபிசோடு இருக்க கொண்ட ஒரு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸோடு முடியக்கூடிய ஒரு படம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதே பிரித்து பிரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடகம் அது இணையதள வழியில் வரக்கூடியது. அமேசான் பிரைம் என்ற நிறுவனம் வந்து அதை வெளியிட போகிறார்கள். ஸோ முன்னாடியே ஃபேமிலி மேன் ஒன்னு சொல்லி ஒரு நாடகம் வந்திருக்கு போல. அதோடைய தகவலை நாம் பார்க்கும் பொழுது, அவர் வந்து ஒரு என்ஐஏ ஆஃபீஸர், அதாவது இந்தியாவுடைய ஒரு உளவு துறையுடைய ஒரு ஆஃபீஸர் போல காட்டப்படுகிறார். அவர் வந்து அவருடைய வேலையிலிருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு மாதிரி தன்னை ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு தகப்பன் போல காட்டிக்கொள்கிறார். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவில் ஒரு உளவுத்துறையில் ஒரு பெரிய முக்கிய அதிகாரியாக இருப்பார் போல. ஸோ அந்த கதாபாத்திரம் என்பது வந்து அந்த முதல் சீசனில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மலையாளிகளிடமிருந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத கும்பலை வந்து கை பிடிக்கிறது போல ஒரு காட்சியை வந்து படத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை எதிர்க்கு அவர்கள் செய்கிறார்கள்னு பார்க்கும் பொழுது, கேரளாவில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ அந்த கேரளாவில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் எங்கேருந்து வரல எங்கேருந்து போல, அவங்களாம் கன்வெர்டட் முஸ்லீம்ஸ். தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும்தான் இந்த தாய்மொழியை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாநிலம். இப்போ கேரளாவில் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அதே போல் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆந்திராவுக்கு மேலேயோ இல்லை கர்நாடகாவுக்கு மேலேயோ போனீங்கன்னா அந்தந்த மாவட்டங்களுடைய அந்தந்த மாநிலங்களுடைய மொழியை பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் உருதை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம்ஸாக இருப்பாங்க. அப்போ இந்த கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான் மண்ணின் மைந்தர்கள், கன்வெர்ட் ஆகியிருக்காங்க, மதம் மாறி மாறியவர்கள், எங்கிருந்தும் வந்தவர்கள் கிடையாது. அப்போ இந்த கேரள முஸ்லீம்ஸை வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பு படுத்தி இந்த அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு இங்கிருந்த மலையாள முஸ்லீம்கள் வந்து தொடர்பு படுத்துவது போல காட்சி அமைச்சிருக்காங்க. அது வந்து நம்ம முழுமையாக அதையும் நம்ம கண்டிக்கிறோம். அது ஒரு மலையாள இனம்ங்கிறது வந்து கேரள இனம்ங்கிறது தமிழிலிருந்து கிளைத்து போனவர்கள் தான். அதே போல் இந்த மலையாள முஸ்லீம்ஸுங்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் தமிழர்களாக இருந்தவர்கள் தான், தமிழை தாய்மொழியாக பேசியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அவங்க மலையாளிகளாக மாறிவிட்டார்கள். ஸோ இப்போ அவர்களையும் இவர்கள் வந்து அந்த ஒரு வன்மத்தோடையே தான் அணுகிறார்கள். அதனால் நம்ம அந்த ஃபேமிலி மேன் ஃபஸ்ட்டுமே இந்த மக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படத்தை வந்து நம்ம தவிர்த்து விட்டு போகிறதுங்கிறதும் அதை பற்றி நம்ம கவலைப்படலாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாத்து மீதும் ஒரு வன்ம அரசியல் என்பது இங்கே புகுத்தப்படுது. அப்படி இருக்கும்பொழுது மலையாள தேசிய இனத்திற்கு எதிரான ஒரு வன்ம அரசியலை தான் ஃபேமிலி மேன் ஒன் பதிவு செஞ்சுருக்கு. அதையும் நம்ம எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இப்போ அவர்கள் வந்து மாட்டை கடிச்சு திரும்ப தமிழனையும் கடிக்க வந்து விட்டார்கள். அப்போ இவங்க என்ன இந்த ஃபேமிலி மேன் டூ படத்தில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்க கும்பல் இருக்குது. அதில் வந்து விடுதலை புலிகளை கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருந்தது போல ஒரு சித்தரிப்பை கொண்டு வருகிறார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் சமந்தாவை வந்து நடிக்க விட்டுருக்கிறாங்க. அந்த சமந்தா வந்து ஒரு ஈழத்தமிழர்களுடைய அந்த தமிழ் மொழியில் பேசுவது போல ஒரு வார்த்தை வருகிறது, எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரி அதில் போட்டுக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் வருது அந்த வாய்ஸ், அது அப்படியே தெளிவாக தெரிகிறது. ஒரு ஈழத்தமிழ் பெண்ணுடைய குரலில் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எல்லாரையும் நாம் கொள்ளுவேன்னா இப்போ இது எதை உருவாக்குகிறது? விடுதலை புலிகள் வந்து ஏதோ ஒரு கொலைகார கூட்டம் போலவும், அவர்கள் வந்து மக்களை எல்லாம் சகட்டு மேனிக்க கொண்டு கொண்டிருந்தது போலவும், எல்லாரையும் கொல்லணுங்கிறது அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது போலவும் அந்த காட்சியில் அந்த ஒரு வரியில் அவங்க முடிக்கிறாங்க. ஸோ விடுதலை புலிகள்லாம் வந்து மக்களை கொல்றவங்க, மண்டையில் ஏற்றி விட்டுருணும் இந்தியா முழுக்க. இப்போ நாளைக்கு நம்ம வந்து இனப்படுகொலை ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லோரும் கொன்னீங்க, அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒற்றை வரியில் அவர்கள் சப்கான்ஷியஸில் ஏற்றி விட்டுறது. நீங்கள் மணிக்கணக்காக வரலாறு பேசுவீங்க, அதெல்லாம் எடுபடாது. ஒரு வரியில் அவர்கள் வந்து விடுதலை புலிகள்னா எல்லாரையும் கொள்றவங்க போல். ஸோ அதுதான் அங்கே அதனால தான் அவங்கள வந்து நம்ம கொன்னாங்க. அதனால தான் இந்திய அரசு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டது. அதனால தான் வந்து ஈழ இனப்படுகொலைக்கு இந்தியாலாம் ஆதரவு தெரிவிக்கல. அவங்க நம்ம இந்தியா குடிமகன், நம்ம ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சக தேசிய இனம் வந்து ஒடுக்கப்படும் பொழுது இந்த புரிதல் இல்லாமல் மாற்றுவது யாரு? ஒரு சில குறிப்பிட்ட கும்பல்கள் தான். இவர்களுடைய யார், இந்த டைரக்டர் யார், இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் யார், இவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறுலாம் தெரியாது நீங்கள் நம்புறீங்களா மனசார? அவங்களுக்கு தெரியும்,
அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அங்கே இருந்த மக்கள்லாம் அப்பாவி மக்கள் அவர்களை கொன்று குமித்தது வந்து உலக நாட்டுடைய சதி, அது திட்டமிட்ட ஒரு சதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது. இன்றாலும் தமிழர்கள் வந்து ஒரு துயரத்தில் இருக்காங்கிறதுலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் ஏன் இதை செய்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த பகை உணர்வு, தமிழர்கள் மீது வன்ம உணர்வு, ஒரு காழ்ப்புணர்ச்சி, இதை தான் வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க தெரிஞ்சு எடுக்கிறாங்க. தெரிஞ்சு மட்டும் எடுக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த ட்ரெய்லர் வெளியாகி இருக்கக்கூடிய நாள் என்னன்னு பாருங்கள், May 18. ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து நமது இனம் அழிந்து விட்டது, நமது இனம் கொன்று குமிக்கப்பட்டது, அதுக்கு அது வந்து ஒரு தீபம் ஏற்றிக்கொண்டு உலக அளவில் வந்து ஒரு துக்கத்தை நாம் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மற்ற இனங்களுக்கு நமக்கு நேர்ந்த அநியாயம் அதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அதை பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் விடுதலை புலிகளை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய இந்த ட்ரெய்லரை வந்து வெளியிடுகிறார்கள். சரி, இந்த May 18 அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாளா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகையா, இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு லீவ் டேவா, அப்படிலாம் கிடையாது. May 18 அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருந்தும் அவர்கள் இந்த நாளை ஏன் திட்டமிட்டு வைக்கிறாருங்கன்னா, நம் மீது உள்ள வன்மம் தான். அப்போ இதை வந்து ஒரு தனிப்பட்ட டைரக்டர் எடுக்கிறாரு, இதை வந்து ஒரு தனிப்பட்ட ப்ரொடியூசர் கம்பெனி. நம்ம தமிழ் தேசியவாதிகளே இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து வகுப்பெடுப்பாங்க, வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரம் இந்த ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வகுப்பெடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, இந்த காட்சி வந்து நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அது ஒரு கேரக்டர், அது ஒரு கதாபாத்திரம்னு நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களும் கூட இந்த மாதிரி வகுப்பெடுக்கக்கூடியவர்கள் தான். இப்போ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இது திட்டமிட்டு தான் பண்ணுறது தான், இதுக்கு வந்து யாரோ வந்து தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த சப்பக்கட்டுகள்லாம் இங்கே கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த காட்சிகள் எப்படி திட்டமிட்டு வைக்கப்படுகிறதோ அது போல தான் தமிழ் சினிமாவிலும் கூட சில காட்சிகள் திட்டமிட்டு வைக்கப்படுகிறது. நமது வரலாற்று கதாபாத்திரங்கள் மீது, நமக்காக சண்டையிட்டவர்கள் மீது, நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களை கொச்சைப்படுத்துவது போல இந்த மாதிரியான காட்சிகள்லாம் திட்டமிட்டு வன்மத்தின் வெளிப்பாடாகத்தான் வைக்கப்படக்கூடிய காட்சிகள். அதனால் அந்த முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கணும். நம்ம இனத்துக்கு எதிராக கருத்து அங்கே வைக்கப்பட்டிருக்கா, அது எதிர்க்க கற்றுக்கணும். இது வந்து இவர் சொல்லிட்டார், அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இவர்களோட படத்தில் நமக்கு நடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து அதை வந்து விட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற இந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. அப்போ இவங்க இந்த படத்தில், இந்த ஃபேமிலி மேன் டூங்கிற இந்த படத்தில், இந்த நாடகத்தில் விடுதலை புலிகளை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள். தீவிரவாதிகளாக மட்டும் இல்லாமல் அவர்கள் மனித இனத்திற்கே எதிரானவர்கள் போல ஒரு மக்களை எல்லாம் சாக கொள்வேன், நான் வந்து எல்லாரையும் சாகடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது எதற்காக விடுதலை புலிகள் தொடங்கப்பட்டது? நம் இனம் சிங்களவர்களால் கொன்று குமிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பல கலவரங்கள், கருப்பு ஜூலையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் கூட, குழந்தைகளை தாரில் முக்கி கொள்ளக்கூடியது, பெண்களுடைய மார்பை அறுத்து கடைபோட்டவன் சிங்களவன், பெண்களுடைய தமிழக தமிழ் பெண்களுடைய மார்பு கறி கிடைக்கும்னு இது போட்டவன், நம்மளோட பெண்களுடைய மார்பகத்தில் வந்து கத்தியால் கீறி எழுதியவன், நாய் என்று எழுதினான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு வன்மம் நிறைந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நம் மக்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு என்ன வழி? அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அவன் வந்து உங்களை அடிக்க வரான், உங்கள் மீது தாரை சுட கொதிக்கக்கூடிய தாரை ஊற்றி உங்கள் குழந்தைகளை கொள்கிறான், கருவில் இருந்த குழந்தையை வயிற்றில் கையை விட்டு பிடுங்கி வெளியில் போட்டான். இது இந்த மாதிரி கிராஃபிக்கான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு ஒரு அசம்பாவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை பெண்ணுடைய உறுப்புகள் கையை விட்டு அந்த குழந்தையை பிடுங்கி வெளியில் போட்டு கால் பூட்ஸில் போட்டு மிதித்து கொன்ன வரலாறு இந்த உலகம் எங்கேயாவது பார்த்துருக்கா? பார்த்துருக்காது. அந்த கொடுமையை அனுமதிக்கக்கூடிய அனுபவிச்ச தமிழர்கள் எப்படி காப்பாற்றிக்கிறது? அவன் என்னை சுட்டு கொண்டுகிட்டு இருப்பான், சாவு செத்துக்கிட்டே இருக்கணுமா? நாங்கள் புறமாயிட்டே இருக்கணுமாடா? புறந்து நீ நாய்களா? நாங்கள் செத்துக்கிட்டே இருக்கணுமாடா? திரும்ப அடிப்போண்டா? எங்க மீது எங்க மக்களை நீங்கள் கொன்று ஒழிக்கும் பொழுது திரும்ப அடிக்கிறதானா சரி? திரும்ப அடிச்சது தப்பு இல்லடா, இதான் நாங்க இங்க பதிவு பண்றோம். திரும்ப அடிப்போம். என் மக்கள் மீது வன்முறை கையாளப்பட்டால், துவக்கு ஏந்தப்பட்டால், அந்த துவக்கி ஏந்திய விடுதலை புலிகள் தான் எங்களுக்கு குலதெய்வம். நீ 1000 முறை அவர்களை தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொன்னாலும் அடித்து சொல்லுவோம், அந்த விடுதலை புலி இயக்கம் தான் எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக குலதெய்வமாக வந்து நின்றார்கள். நீ ஒருபோதும் அதை மாற்ற முடியாது. வழிபடுவோம், சாமியாக கும்பிடுவோம், செலவழிப்போம். எங்களுடைய இனத்திற்காக உயிர் துறந்தவர்களை நாங்கள் மறந்துவிட்டு செல்லக்கூடிய நன்றி கட்ட கூட்டமாக ஒருபோதும் எங்களால் இருக்க முடியாது. வரலாறு நம்ம உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வரலாறு பேசினாலும் உனக்கு காதில் எட்டுதா? என்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு புரியுதா? இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீ வாழ்ந்துருவியா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் எந்த அரசியல் பேசணுமா? இந்துத்துவ அரசியல் பேசணவா? இந்திய அரசியல் பேசணவா? உலக அரசியல் பேசணும்? ஹியூமானிட்டி மயிர் மட்டை வரலாம். இந்த இதை புரிஞ்சுக்காம உனக்கு என்ன? உன் மீது உன் வீட்டுக்குள் வந்து உனது பெண்ணை கற்பழித்து கொன்று விட்டு, உன் குழந்தைகளை கற்பழித்து கொன்று, இதெல்லாம் நடந்திருக்காங்க. சின்ன குழந்தைகளை தூக்கில தொங்க விட்டான். ஏதாவது உனக்கு தெரியுமா?
அத்தனை வேதனையும் வழியும் அனுபவித்த தமிழர்கள் வேறு வழியே இல்லை. இவன் நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை நம்மை பாதுகாத்துக் கொள்ள துவக்கு ஏந்த வேண்டும் என்று வேறு வழி இல்லாமல் துவக்கி ஏந்தினார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த தீவிரவாத இயக்கம் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது இந்தியான்னு சொல்லுவா? நானு இந்திய அரசு தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது என்று சொல்லுவோமா? விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்த நாடு எது? முதல்ல இந்திரா காந்தி கவர்மெண்ட் தானே? விடுதலை புலிகளை வளர்த்து விட்டது இந்தியா காந்தி கவர்மெண்ட் தானே? அப்ப நீங்க அடுத்து என்ன சொல்றீங்க, இந்தியா தான் தீவிரவாத கும்பலை வளர்த்து விட்டதா? நீங்க பாகிஸ்தான் மாதிரி இந்தியா ஒண்ணுன்றலாமா? தீவிரவாத கும்பல்களை வளர்த்து விட்ட நாடு இந்தியான்றலாமா? அப்ப என்ன உங்க உங்களுடைய அஜெண்டாக்கு வேணும்? சிங்களவன் எதிர்க்கிறதுக்கு தமிழில் விடுதலை புலிகள் பயன்படுவார்கள் என்று நீங்கள் கருதினால் தமிழர்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். இல்லை இல்லை, தமிழர்கள் வந்து தனித்த ஒரு தேசியனமாக அடையாளம் பட்டு போயிட்டா எங்களுக்கெல்லாம் வயிறேறியும்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவர்களை கொண்டு வீழ்த்தினோம்னா கொண்டு வீழ்த்திடுவீங்க. நாங்கள் தமிழர்கள் என்ன பண்ணணும்? செத்து செத்து விளாண்டுட்டு இருக்கணும். உங்களுக்கு இவர்களே வந்து நமக்கு இதாகப்பட்டு அப்புறம் அடுத்து அமைதிப்படை அனுப்புவாங்க. அனுப்பி இந்த அமைதிப்படையை தமிழர்கள் எப்படி வரவேற்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை தமிழர்கள் எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? கற்பூரம் ஏற்றி வரவேற்றோம். இது ஃபூட்டேஜ் இருக்கு இணையதளத்தில், போய் பாரு. கற்பூரம் ஏற்றி வரவேற்றார்கள். காரணம் என்ன? இந்திய நாடு நமக்கு ஏதோ ஒரு ஆதரவு செய்வதற்காக இந்த அமைதிப்படையை அனுப்புகிறது. இந்த அமைதிப்படையோட வருகை என்பது ஈழத்திற்கு ஒரு வரமாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் அமைதிப்படைக்கு கற்பூரம் ஏற்றி வரவேற்றார்கள் தமிழர்கள். கற்பூரம் ஏற்றி வரவேற்ற தமிழர்களை தான் 10,000 பேரை இந்திய அமைதிப்படை அங்கு கொன்றது. அப்ப இந்தியாவை வேற வழி இல்லாமல் எதிர்த்து சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு விடுதலை புலிகள் தள்ளப்பட்டார்கள். கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். விரும்பி போடல, அமைதியாக ஒரே கூடாரத்திற்குள் அமர்ந்திருந்தார்கள். விடுதலை புலிகளும் இந்திய ராணுவ வீரர்களும் அமைதியாக ஒரே கூடாரத்திற்குள் அமர்ந்திருந்தார்கள். அப்ப வருது முதுகில் குத்தக்கூடிய தகவல், பிரபாகரனை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடிங்கள். ஒரு சீக்கியர் சீக்கிய மதத்திற்கு உண்மையாக, அவர் இந்தியத்திற்கு உண்மையாக இருந்திருந்தால் என்றோ எனது தேசிய தலைவரை காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் இந்தியத்திற்கு உண்மையாக இல்லாமல் அவர் சீக்கிய மத கொள்கைக்கு உண்மையாக இருந்தார். அதனால தான் என்ன பகைவனாகவே இருந்தாலும் நாம் வந்து காட்டி கொடுக்கக்கூடாது. இந்திய அரசு ஆர்டர் கொடுத்துருச்சு, இருந்தாலும் இது தப்பு, நம்பி நம்ம கூட ஒன்றா இருக்கக்கூடிய ஒருவரை வந்து நம்ம வந்து காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை லீக் பண்ணி தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு அந்த சீக்கிய இனம் ஒரு படி உதவியது. அந்த சீக்கிய இனத்துடைய மத கொள்கை ஒரு படி உதவியது. அந்த மத கொள்கை மட்டும் அங்க இல்லாமல் இருந்திருந்தா, அந்த மதத்தின் வழி வந்த நேர்மை என்பது அந்த சீக்கிய தலைவருக்கு தளபதிக்கு இல்லாமல் இருந்திருந்தால் வரலாறு வேற மாதிரி எதுவும் ஆயிருக்கலாம். அதற்கப்புறம் நாம் விடுதலை புலிகள் வேறு வழி இல்லை, இந்திய பேராதிக்கத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவை அனைத்தும் தமிழர்கள் தானாக தேண்டிக் கொண்டதல்ல. அதுக்கப்புறம் இந்த ராஜீவ்காந்தி அசோசினேஷன் தூக்கிட்டு வருவீங்க. ராஜீவ்காந்தி அசோசினேஷனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பலமுறை விவாதித்தாச்சு. அதில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்லாம் வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உண்மையான குற்றவாளிகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதை விசாரித்த சிபிஐ அதிகாரிகளே வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க, புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. வாங்கி தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. என்ன மாதிரியான விசாரணைகள் அங்கே முன்வைக்கப்பட்டது, ஏன் ஏன் விசாரணைக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னு ரெண்டு முக்கிய அதிகாரிகள் பதிவு செஞ்சிருக்காங்க அவங்கவுங்க புத்தகத்தில். ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்தவனுக்கும் அந்த குற்றத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறத உங்க புத்தியும் என் புத்தியும் புரிஞ்சுக்காதா? எங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் நாங்கள் விசாரிக்க வேண்டிய. எங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு கேட்க வேண்டாம். விடுதலை புலிகள் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா? இப்ப தொடர்ந்து ஒரு உலக சதியை தமிழர்கள் மீது தொடர்ந்து சுமத்தி கொண்டு அந்த வன்மத்தை இந்த மண்ணில் பதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த 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 ஃபேமிலி மேனுங்கிற அந்த அந்த இதை யாரும் இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அவன் இங்கே நம்மக்கிட்ட வன்மத்தை விதைப்பதற்காக இதை அவன் உருவாக்கவில்லை. மாறாக ஒட்டுமொத்த இந்தியாவிடமும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக இதை வைக்கிறான். தமிழர்கள் இதை அனுமதிக்க கூடாது. இதை எப்படி தடுப்பது என்றால், உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, ஹிந்தியில் பேசுங்க. எந்தெந்த மொழியில் எல்லாம் இந்த படத்துக்கு எதிராக பேச முடியுமோ அத்தனை மொழிகளிலும் தமிழர்கள் எழுதுங்கள், பேசுங்கள். என் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எனது விடுதலை போராட்டம். ஈழம் என்பதும் விடுதலை புலிகள் என்பதும் எனது விடுதலை போராட்டம் சார்ந்தவர்கள். அவர்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தீவிரவாதி ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தீவிரவாதி பாடசாலை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தீவிரவாதி தன் மக்களுக்கான தொழில் வளங்களை உற்பத்தி செய்வதற்கு அவசியம் இல்லை. தீவிரவாதி பேங்க் நடத்துவதற்கு அவசியம் இல்லை. தீவிரவாதி போலீஸ் ஸ்டேஷன் நடத்துவதற்கு அவசியம் இல்லை. இவை அத்தனையும் விடுதலை புலிகள் சாத்தியப்படுத்தினார்கள். அவர்கள் ஒரு நாட்டை தான் உருவாக்கினார்கள். ஒரு சோசியலிச குடியரசு நாட்டை தான் அவர்கள் உருவாக்கினார்களே ஒழிய, அவர்கள் ஒருபோதும் தீவிரவாத செயலை மட்டும் அவர்களுக்கு செய்யவில்லை. அது முழுக்க முழுக்க தங்களுடைய பாதுகாப்புக்காக ஆயுதம் தூக்கினார்கள்.
ஆயுதம் தூக்கியது நமது பாதுகாப்புக்காக. நமது விடுதலை போராட்ட வீரர்கள் ஆயுதம் தூக்குவது பாதுகாப்புக்கு இல்லை, அது தீவிரவாத இயக்கம் என்றால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடும் இராணுவம் ஏன் வைத்திருக்கிறது? ஏன் இராணுவம் வச்சிருக்கீங்க? தீவிரவாதத்திற்காகவா? மற்ற மக்களை கொள்வதற்காகத்தான் இந்த நாட்டில் இராணுவம் இருக்கிறதா? உலக நாடுகள் அத்தனை நாடுகளிடம் அதிபயங்கர ஆயுதங்கள் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, எதுக்கு வச்சிருக்க? அடுத்த நாட்டு மக்களை கொள்ளவா? இல்லை, உன் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள என்று சொல்ல தெரியக்கூடிய இந்த தேசியவாதிகள் தமிழர்கள் ஆயுதம் வைத்திருந்ததை மட்டும் தீவிரவாதம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் தமிழ்நாட்டில் வந்து குண்டடிக்கிறாங்களா? விடுதலை புலிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்கள சாக கொள்ளுவேன். எவ்வளவு வன்மம் சீனா வந்து கேட்குது. சீனா வந்து கேட்குது, கம்பன் தோட்டத்தை வந்து என்னிடம் விட்டு விடுங்கள், நாங்கள் அதை நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சீன துறைமுகம் வருவதற்கு அனுமதித்தால் சீன நாடு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், தமிழீழத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. விடுதலை புலி தலைவர் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேசிய தலைவர் அதை ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல? நீங்கள் துறைமுகம் ஏன் வைக்கணும்னு ஆசைப்படுற? நீங்கள் துறைமுகம் வைத்தால் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்தலாம். இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் பொழுது அதில் மிக முக்கியமாக பாதிப்பு அடையக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் இந்த கடல் பரப்பை பயன்படுத்தக்கூடிய தமிழர்கள். ஏன்னா இந்த கடல் பரப்பை யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்? மீனவர்களாக இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் பிரச்சனை வரும், தமிழர்களுக்கு தான் பிரச்சனை வரும். சீன இராணுவம் அங்கே வந்துருச்சுன்னா அதனால சீனாவே அவ்வளோ பெரிய நாடு, வீட்டு அதிகாரம் கொண்ட ஒரு நாடு, அது வந்து கேட்கும்போது தலைவர் அது மறுத்தார், இல்லை அது எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு. அமெரிக்க ஏகாதிபத்தியம், அமெரிக்கா திருகோணமலையை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள்ங்குது. திருகோணமலை என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டு. அந்த திருகோணமலை என்னிடம் இருந்தால் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு அப்சர்வேட்டரி போய் கட்ட போகிறோம், அந்த அப்சர்வேட்டரி கட்டிட்டால் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களோட ஈழத்திற்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அப்சர்வேட்டரி கட்டினா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் அமெரிக்காவுக்கு எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். ஏன்னா அந்த அப்சர்வேட்டரி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா அது ஒரு ஹையான ஆட்டிடியூட் பாயிண்ட்டு. அங்கேருந்து ஒரு அப்சர்வேட்டரி வச்சா எல்லா இடத்தையும் கண்காணிக்க முடியும். அங்கே எத்தனை ஃப்ளைட் வருது, எத்தனை போகுது, யாராரு வரா, யாராரு போகிறா, இல்லை எல்லாத்தையும் அந்த அப்சர்வேட்டரியிலேருந்து கண்காணிக்க முடியும் என்பதனால் சிக்னல்லாம் ஈஸியாக டேப் பண்ண முடியும். சென்னையில் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூட சிக்னல் மொதற்கொண்டு அவங்களால ஈஸியாக சேட்டலைட் மூலமாக டேப் பண்ணி எடுத்துட முடியும் அங்கே ஒரு அப்சர்வேட்டரி இருந்தால். அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இல்லை, இங்கே அப்சர்வேட்டரி வச்சா அது இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும், அதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அதையும் மறுத்தவர் தலைவர். இந்திய மண்ணிற்காகவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலத்திற்காகவும் சிந்திக்கக்கூடிய தலைவர் வந்து அந்த அமைப்பு வந்து எங்கள் நாட்டில் குண்டு வெடிக்க போதா? நீ படம் எடுப்ப, நாங்கள் அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எவ்வளோ வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்வும் தமிழன் மீது இருந்தால் இந்த மாதிரி ஒரு பொய்யை படம் எடுப்ப நீ? ஏண்டா நீங்கள் நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துருவீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒருத்தன் பேர் வைக்கிறாரு, வச்சுட்டு படத்துக்குள்ளே போய் பார்த்தா முழுக்க முழுக்க காட்டு முன்னாடித்தனத்தை காட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டுன்னு பேர். கேட்டால் அந்த பேரும் நாங்கள் வித்தியா வேறு இதில் வச்சுருக்கோம், அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? ஏத்துக்கணும். அது அது அந்த இதுக்காக வைக்கல. ஏன் இப்படி பிரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நாளைக்கு இவங்க இவங்க சாமியா கும்பிட்ற ஏதாவது ஒரு கடவுளை தூக்கி வச்சு நம்ம கேவலமாக ஒரு படத்தை எடுத்தோம்னா வருவாங்க வரிசையாக. அந்த மாதிரி ஒரு அறமற்ற செயல்களை தமிழர்கள் என்னைக்காவது செய்கிறோமா? அந்த மாதிரி ஒரு அறமற்ற செயலுக்கு தமிழர்கள் துணை போகிறோமா? யோசிச்சு பாருங்க. வேற ஒரு இனத்தை இழிவு செய்து தமிழ் படங்கள் வந்தாலும் கூட அதையும் கூட நாம் வெறுத்து கொண்டிருக்கிறோம், அதையும் கூட எதிர்த்து பேசியிருக்கிறோம். தப்பு. அந்த மாதிரி ஒரு தேசிய இனத்தை நாம் அவமதிப்பது தவறு. எங்கள் இனத்தை கொன்ற சிங்களவனிடம் கூட கரிசனையை தமிழர்கள் காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். கரிசனை காட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு சிங்கள ஒரு படை வீரன் விடுதலை புலிகள் முகாமில் சிக்கிக் கொண்டான். தாக்குதலுக்கு வந்தவன், தாக்குதலுக்கு வந்த அந்த சிங்கள படை வீரன் சிக்கிக் கொண்டான். அவனது மனைவி நிறைமாத கர்ப்பிணி தலைவரை வந்து சந்திக்கிறார்கள், என் கணவரை உயிரோடு விட்டு விடுங்கள் என்று. விட்டவர்தான் எங்கள் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன். தனது பகைவனாக இருந்தாலும் அந்த கரிசனத்தை நாங்கள் காட்டணும். முற்றும் துறந்த பகையாக இருந்தாலும் நாங்கள் மனிதாபிமானத்தை விட்டு கொடுக்கவில்லை. மனிதாபிமானத்துக்கு உட்பட்டு தான் எங்களது ஒவ்வொரு அசைவும் நகரும் நகர்ந்து கொண்டிருந்தது. எத்தனையோ சிங்கள ஊர்களை அழித்திருக்க முடியும் விடுதலை புலிகள் நினைத்தால், எத்தனையோ சிங்கள பள்ளிக்கூடங்களை அழித்திருக்க முடியும் விடுதலை புலிகள் நினைத்தால், எத்தனையோ சிங்கள பெண்களின் கற்பை சூறையாடி இருக்க முடியும் தமிழன் நினைத்திருந்தால். ஒரு சிங்களவனுடைய பெண்ணும் அங்கே இறக்கவில்லை, ஒரு சிங்கள ஊரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. மாறாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது அத்தனையும் அதிகார வர்க்கங்களுடைய மையங்கள் மட்டுமே.
சிங்கள அதிகார வர்க்கமும் சிங்கள படைபலமும் தான் நமக்கு எதிரானதே ஒழிய சிங்கள மக்கள் நமக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறத பேசியவர்கள் நாங்கள். எங்களை நீ தீவிரவாதிங்கிற உலகத்திலேயே ஒழுக்கம் நிறைந்த ஒரு படை என்பது இந்த உலகத்தில் இருந்ததென்றால் அது தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும்தான். உலகத்திலேயே ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இராணுவத்திடமும் மது அழுத்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இராணுவ சரக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உலகளாவிய இருக்கு. ஏன்னா இராணுவம்னாவே சரக்கு கொடுப்பான். இன்னும் சில இராணுவங்களில் அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இராணுவம் என்பது ஒழுக்கம் சார்ந்தது, அது உண்மை சார்ந்தது, அது இந்த தேசத்திற்கானது என்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தி இராணுவத்தை மிக ஒழுக்கமாக எந்தவித அவச்சொல்லுக்கும் உள்ளாகாமல் இராணுவத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவர் மெதகுவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அவருடைய இராணுவத்தை நீ தீவிரவாத இயக்கம்ப ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு இஸ்லாமியர்களே சப்போர்ட் இல்லை தெரியுமா உனக்கு? ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிக்கு இஸ்லாமியர்களே சப்போர்ட் இல்லை. அதுக்கு பின்னாடி அமெரிக்காங்கிற ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிறது. அந்த அமெரிக்காவோட சொல் பேச்சை கேட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு குரூப் தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள். இஸ்லாமியர்களே அவர்களை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த இஸ்லாமியரும் அதுக்கு ஆதரவு கிடையாது ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்திற்கு. அதனால தான் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் நிறைய இஸ்லாமியர்களை கொண்டுட்டு இருக்கு. அங்கே பல இஸ்லாமியர்களை ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் கொண்டுகிட்டு தான் இருக்கு. பல இஸ்லாமிய லீடர்களை கொண்டிருக்கு. அந்தந்த அந்த வீடியோலாம் போடுவாங்க பாருங்க. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தன் தொழுதுட்டு இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தன் தொழுதுட்டு இருப்பான். அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் இருக்கும், கழுத்தெடுத்து கொள்கிற வீடியோஸு. இது இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அது. அது உண்மையான விடுதலை போராட்டமோ இல்லை உண்மையான போராட்ட இயக்கமோ அது கிடையாது. ஆனால் அந்த ஒரு போலியான இயக்கத்தோடு விடுதலை புலிகளை விடுதலைக்காக உழைத்த ஒரு இயக்கத்தை வந்து கம்பேர் பண்ணி, அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி இப்படி படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து மற்றவங்க மண்டையில் ஏற்றி விட்டு தமிழர்கள்னாவே தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள், அவர்கள் வந்து இந்த குண்டு வெடிப்பாங்க இது வெடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான உளவியலை நீங்கள் ஏன் உருவாக்குறீர்கள் என்று சொல்லவா? என்ஐஏ சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு துடித்தீர்கள். அந்த சட்டம் வரும்பொழுது பெருவாரியான இனத்தை சார்ந்தவர்களும் அதை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சொன்னீர்கள் அந்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கொண்டு வரப்படுகிறதுன்னு சொன்னீங்க. தமிழர்கள் எங்கப்பா தீவிரவாத இயக்கங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்த பொழுது அதை அப்படியே அமுக்கமாக விட்டீங்க. அப்போ தமிழர்களையும் தீவிரவாதிகளாக இந்திய மண்ணில் கட்டமைக்க வேண்டிய அத்தனை வேலையையும் இப்போ ஏதோ ஒரு குழு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குழுவோடைய தூண்டுதலின் பேரால் தான் இந்த நாடகம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபோதும் தமிழர்கள் இந்த மண்ணில் அனுமதிக்க போகிறதில்லை. இந்த அமேசான் பிரைம் நிறுவனம் உடனடியாக இதை ரத்து செய்துவிட்டு ஒதுங்க வேண்டும். இல்லை என்றால் அமேசான் பிரைமில் வரக்கூடிய அத்தனை விஷயத்தையும் வந்து தமிழர்கள் எதிர்க்க ஆரம்பிப்போம். இந்த இதிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க. இது ஒரு தேசிய இனத்திற்கு எதிராக எடுக்கக்கூடிய படம். இந்த படத்தை அனுமதிக்கக்கூடாது. தமிழர்கள் இதற்கு கடினமான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கி ட்விட்டர் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு தமிழ்ஸ் அகேன்ஸ்டு இந்த ஃபேமிலி மேன் டூன்ட்டு. அதே போல் சமந்தா அவர்கள் எத்தனையோ தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? அப்போ தெரிஞ்சே நடிக்கிறது தான், இது தெரியாதுன்னா நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. நாளைக்கு வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கன்னா அப்போ தெரியாமல் என்ன இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க மக்கள். ஒரு மக்களோட நீங்கள் நடிக்க வரும்போது அந்த மக்களுடைய உணர்வுகள், அந்த மக்களுடைய ஃபீலிங் என்ன, அந்த மக்களுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இல்லைனா தயவு செஞ்சு எங்களோட திரைத்துறை பக்கம் வராதிங்க. தயவு செஞ்சு எங்கள் திரைத்துறை பக்கமே வராதிங்க. உங்களை நீங்கள் வந்து ஹிந்தியில் நடிச்சுக்கோங்க, தெலுங்குல நடிச்சுக்கோங்க, கன்னடத்தில் நடிச்சுக்கோங்க, அது என்னமோ பண்ணுங்க. தமிழ் திரைத்துறைகளை வந்து நடிக்க வரும்பொழுது தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழர்களுடைய வரலாற்றை புரிந்து கொண்டு வருவதா என்றால் வாருங்கள். தமிழர்களை புண்படுத்தும் விதமாக படங்களை எடுத்துவிட்டு நடித்துவிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியாது என்ற சப்பக்கட்டை இனி வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழன் தனது பொறுமை இழந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுமை இழக்கச் செய்யாதீர்கள். நன்றி பாரி.